கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல் சென்ற வாரம் 19ஆம் தேதியோடு வெற்றிகரமாக முடிவடைந்தது. அதேவேளையில் தமிழக சட்டசபைக்கான இடைத்தேர்தலும் நடந்து முடிந்தது. இதனால் வெற்றி பெறப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் அனைவரிடமும் எழுந்துள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. இதில் மின்னணு வாக்குகள் மற்றும் தபால் வாக்குகள் என அனைத்தும் எண்ணப்படும். மேலும் முதலில் மின்னணு வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் ஒப்புகை சீட்டு வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஊடகங்களுக்கு நேற்று சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட 88 அதிகாரிகள் வந்துள்ளனர் என்றும், வாக்கு எண்ணிக்கை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்படும் என்றும் அறிவித்தார். இது மட்டுமல்லாமல் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். 17,000 அதிகமானோர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். வாக்கு எண்ணும் பணியில் 36,000 போலீசார் மற்றும் 1,520 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும். வெப் கேமரா மூலம் வாக்கு எண்ணிக்கை கண்காணிக்கப்படும். அதிகபட்சமாக திருவள்ளூரில் 34 சுற்றுகளும், குறைந்தபட்சமாக மத்திய சந்தையில் 19 சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்படும் என்றும், ஒரு சுற்று முடிய 30 நிமிடமாகும் என்றும் அவர் கூறினார். இதனால் மத்தியில் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் அடுத்ததாக ஆட்சி அமைக்கப் போவது காங்கிரஸ் கட்சியா அல்லது பாரதிய ஜனதா கட்சியா என்பது தெரியவரும். இதனால் மக்கள் மத்தியில் இந்தியாவின் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடியா அல்லது ராகுல் காந்தியா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அதேபோல் தமிழகத்தில் இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவில் அதிக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கப் போவது அதிமுக கட்சியா அல்லது திமுக கட்சியா என்பது தெரியவரும். இதன் மூலம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்றும், தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஸ்டாலினா என்ற பரபரப்பில் தமிழக மக்கள் இருந்து வருகிறார்கள்.